உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலா உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்றாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம், நான் சொல்றது பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்கு, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும். உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்ப நான் சொல்ற பொது பலனை எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னா, உங்க ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்க பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்ல உள்ள பிளானட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு ரீட் பண்ணுங்க. அதுல என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இப்ப கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்ப அதை தான் நான் பிரிடிக்ஷனா கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போற யோகம் இருக்குன்னு சொன்னா அது பலிக்காது. அப்போ அந்த சுய ஜாதகத்துல பர்த் சார்ட்ல வந்து அந்த யோகம் இருந்தாதான் இப்ப நான் சொல்ற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்ல சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்ப நான் சொல்ற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பத்தியும் அதுதான் எல்லா பிரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படிதான் நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்க இந்த பிரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். துலாம் ராசி நவம்பர் மாத பலன். துலாம் ராசி, இந்த ராசியுடைய அதிபதி வந்து சுக்கிரன். உங்க ராசிநாதன் சுக்கிரன் அந்த ராசியிலே இந்த மாதம் இருப்பது பெரிய யோகம். ராசிக்கு செகண்ட் ஹவுஸ்ல குரு புதன் சூரியனும் வந்து 17 நவம்பர் மாசத்துல இடம் மாறுவார். துலாம் இந்த மாதம் உண்மையிலே எக்ஸலண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்டர் மைண்ட் காம்னஸ், சந்தோஷம் மகிழ்ச்சி. இதுல குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வந்து சுக்கிரன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும்பொழுது, புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரும்பொழுது மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல நல்ல பலன்கள்லாம் என்னென்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச், ஹவுஸ் சேஞ்ச், ஆரல்ஸ், ஒரு பதவிகளும் பட்டங்களும் மரியாதைகளும் மாலைகளும் வரக்கூடிய ஒரு யோகம், கௌரவம், அனுகிரகம், மற்றவங்களுடைய பிளஸ்ஸிங், சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி, பொருள் வாங்கக்கூடியது, ஒரு புதிய பொருளை தேடி வாங்கக்கூடிய அமைப்பு, யோகம், வளர்ச்சி, அதுக்கப்புறம் தேங்கி கிடந்த நீண்ட நாள் பணம் தொகை. இப்போ தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணுற டைம், ஜாபில் ப்ரொமோஷன், க்ரோத், ஹைக், இதெல்லாம் சான்சஸ், எஜுகேஷனில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு புது எஃபர்ட் இருக்குது, அந்த எஃபர்ட்டுக்கு நான் பிளான் இருந்தால் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு ட்ராக், மற்றவங்களுடைய சப்போர்ட், குறிப்பாக பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய சப்போர்ட், லக் சான்ஸ், ஒரு புதிய லக் சான்ஸ். சில பேருக்கு லாட்ரி கூட அடிக்கிற அளவுக்கு யோகம் உண்டு, அது அந்தந்த நாடுகளில் இருக்கவங்களுக்கு உண்டு. இதெல்லாம் வந்து நான் கோச்சாரத்தை வச்சு நான் சொல்றது. சனி தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிறது ஃபேவர்ஸ், நிறைய ஃபேவர்ஸ், அதாவது இடையூறுகள் செய்கிற வில்லங்கங்கள் செய்யக்கூடிய கோள்கள்லாம் வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ் நிறைய கன்வர்ஷன் ஆகுது. எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில த்ரூ, நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க அப்ளை பண்றீங்க, த்ரூ ஆகக்கூடிய பலன் தான் அந்த துலாம்க்கு இந்த மாதம். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல நவம்பர் 6ஆம் தேதி இடம் பெறுவார். இந்த செவ்வாய் மூவ்மெண்ட் கூட என்னன்னா, மேரேஜ் சான்ஸ், பாசிபிலிட்டிஸ் இன் மேரேஜ், அதே மாதிரி நல்ல வரன் அமைகிறது, நல்ல வரன், நல்ல வாழ்க்கை துணை, யோகமான வாழ்க்கை துணை, விரும்பிய வாழ்க்கை துணை, காதல் கைகூடுவது, இது அனைத்து பலனும் துலாமுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒத்துழைப்பு மெயினாக வந்து இந்த கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு, ஒத்துழைப்பு இல்லாத வாழ்க்கை வந்து சலிச்சு போகிற அளவுக்கு கொண்டு போவோம். அந்த ஒத்துழைப்பு இந்த மாதம் நடைபெறும். அதுவும் இந்த துலாமுக்கு மிக மிக யோகமான ஒரு காலம். ராகுக்கு ஏதாவது ட்ரபிள் பண்ணுவார், ராகு 10ஆம் இடத்துல தொழிலுக்கு வந்து இன்னொரு படி மேலே கொண்டு போகும். கேது 4ஆம் இடத்துல உபாதைகள் எதுவும் கொடுக்காது, ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கேது ஃபார் ஷுவர் ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை வந்து பண்ண வைக்கும். சனி 26ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம், அதாவது உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தை உள்ள நுழையும் போது அது 3ஆம் இடமாக இருக்கிறதுனால கலைத்துறைகளில் வந்து ரொம்ப பிரபலப்படுத்த விடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய யோகம். அரசியலில் உள்ளவங்களுக்கு வந்து மாலை மரியாதை கௌரவம் தேடி வரும். அரசாங்க துறையில் வேலை உள்ள பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறப்பு பதவி அதிகாரம் வந்து கிடைக்கப்படும். இதெல்லாம் வந்து பெரிய யோகம். செவ்வாயுடைய நகர்வு பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி மருந்து சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய நகர்வு வந்து ஒரு கூடுதலான ஒரு அமைப்பும், கூடுதலான ஒரு யோகம், புதிய வாய்ப்புகளும் தேடி கண்டவருக்குரிய பலம் கொடுக்கும்.
ஓவராலா நம்ம எந்த ஏரியால எடுத்தாலுமே சிறப்பா இருக்கு. ஹெல்த், நீண்ட நாளா நோய்கள் பிரச்சனை, நீண்ட நாள் ஆரோக்கியத்துல வந்து தேவையில்லாத இடையூறுகள், உபாதைகள், மன உளைச்சல்கள், மன சங்கடங்கள், குடும்ப வாழ்க்கையில பிரிவினைகள், இந்த கசப்பு அனுபவங்கள்லாம் கூட இனிமையான அனுபவம் மாறக்கூடிய மாதம் தான் துலாம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம். ஸோ ஓவரால் பிடிச்சா நம்ம பார்க்கும்பொழுது நீங்க எந்த ஏரியால எந்த ஏஜ் குரூப் எடுத்தாலுமே அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப், அவங்க நினைக்கக்கூடிய பலனை நிறைவா நிகழ்வுல வந்து நிலையாத கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க மாதமா இந்த நவம்பர் மாதம் நமக்கு வந்து தெரிய வருது. இந்த நவம்பர் மாச ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம என்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜா ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. பிளஸ் வந்து நீங்க நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துல ரெக்டிபிகேஷன் நிறைய பேர் கேட்கறீங்க, அந்த பிரமிட் சஜஸ்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.